இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசலாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உலகத்துல இருக்க நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது நம்மை சுற்றி இருக்கிற அதிர்வுகளை பற்றிய, எனர்ஜிஸ பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்குள்ளே ஒரு அறியாமையினால நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நமக்கு ஒரு மனக்கவலையா இருக்கு, மனசோர்வா இருக்கு, நம்ம அடுத்து ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம்னு வைங்களேன். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு. சில பேர் வந்து ஒரு சில கோயில்களுக்கு போயிட்டு வந்தோம்னா என்னுடைய பாரம் எல்லாம் நீங்கிருச்சுங்க, என் மனது தெளிவடைந்து விட்டது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போறவங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி அவங்களுடைய மசூதிக்கு போய் தொழுகை பண்றவங்க, ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று போய் கிரிவலம் வந்துட்டு இருந்தால் தான் எனக்கு அந்த மாதமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை யாரும் கம்பல் பண்ணலைங்க, நீங்க போய் தான் ஆகணும்னு யாரும் சொல்லலை, ஆனால் அவர்களாவே போகிறாங்க. பல வருடங்களாக 30 வருடங்கள் 40 வருடங்கள் போறவங்களை நம்ம பார்த்தோம். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பழக்கங்கள் இருக்கு. ஸோ எனக்கு மன கஷ்டம் இருக்கு, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையில இருக்குன்னா நான் இந்த இடத்துக்கு போயிட்டு தான் என்னுடைய பிரச்சனை தீர்ந்து விடுகிறது, இல்லது அந்த அட்லீஸ்ட் அந்த பாரம்லாம் நீங்கிறது, நான் ஃப்ரெஷ்ஷாக அடுத்தது என்ன பண்ணுன்ற முடிவு எடுக்கப்படுகிறேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ஆன்மீக அதிர்வுகள்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு கோவிலுக்கு சென்று வருகிற பொழுது உங்கள் மனமாற்றமும் எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்படுகிறது அப்படின்னா அங்கு ஆனந்த அங்க இருக்கிற அதிர்வுகளை நீங்க உள்வாங்கி கொண்டீர்கள் என்று அர்த்தம். அங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா அந்த அதிர்வுகளை உங்களுக்கு கிடைக்கல. நீங்க அடுத்து உங்க ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறப்போ அந்த அதிர்வுகள் உங்களை நீ ஈர்க்கும். அந்த ஈர்த்தவிட நீங்க அதையே வந்து ஒரு கண்டினியூவா ஒரு ப்ராசஸா நம்ம செய்யறோம். இதுதாங்க இது ஒரு விஷயம். இந்த ஆன்மீக அதிர்வுகள் நிறைய இருக்கிறது வந்து வாஸ்துசாஸ்திரப்படி கட்டப்பட்ட வீடுகளில் இருக்குங்க. அதாவது நான் வீட்டுக்கு வந்தால் என்னால் தூங்க முடியும், வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்க முடியும், ஏண்டா வீட்டுக்கு வந்தோன்ற உணர்வு இல்லாமல் வாழ முடியும். இதே தான் கம்பெனிகள், உங்கள் கம்பெனிகளோ ஆஃபீஸோ இதெல்லாமே சாஸ்திரப்படி அமைச்சிருக்குமே. இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களை அறியாமலே உங்களுக்கு ஏற்படும். இந்த ஆன்மீக அதிர்வுகளை உண்டாக்கி கொடுக்குற ஒரு சயின்ஸ் தான் வாஸ்து சாஸ்திரம் என்கின்ற ஒரு சயின்ஸுங்க. உலகத்தில் இருக்கிற நிறைய பேருடைய வியாதிகளுக்கும் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கும் மனக்கவலைகளுக்கும் முக்கியமான பிரச்சனைகளே வந்து வாஸ்து முறைப்படி கட்டப்படாத வீட்டில் தொடர்ந்து வாழ்வதனால தானுங்க. அந்த மாதிரி இருக்கிற போது என்னன்னா அவருடைய டிசிஷன் மேக்கிங் தவறாக போகிறது, முடிவெடுக்க மாற்றல் தவறாக போகும்போது ஆரோக்கியமாக இருக்கட்டும் இல்லை உறவுகளாக இருக்கட்டும் மனக்கவலைகளும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படுதுங்க. வாஸ்து என்பது உலகத்தில் வாழ்பவர் அனைவருக்கும் வாஸ்து அப்படின்னா வாழ வைக்கின்ற ஒரு சாஸ்திரம். இது இந்தியாவிற்கு மட்டுமில்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. சாஸ்திரப்படி கட்டப்பட்ட வீட்டில் வாழ்பவர்களுக்கு ஆன்மீக அதிர்வுகள் அதிகரித்து அவர்கள் மன நிம்மதியுடன் சந்தோஷமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சாஸ்திரமே இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பதை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இதை உங்கள் நண்பர்களுக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் மூலமே எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.